இந்த பதிவினை வழங்குவோர் மையம் டாக்டரி. உங்கள் மனசுக்கு ஏற்ற வரணமைய உடனடியாக சேவை மையத்தை அணுகவும். பதிவு இலவசம், உடனடியாக திருமணம் கைகூடும். அன்பார்ந்த டாக்டர் தமிழ் சார் அன்பர்களே, அறிய நாமக்கல் கணேசையருடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக. இப்பொழுது வருகின்ற 2/9/2019 செப்டம்பர் திங்கள், மிகாரி வருஷம், ஆவணி மாதம் 16 காலை 9:41 பிறகு வருகின்ற அந்த வளர்ப்பிறை சதுர்த்தி திதியிலே, விநாயக சதுர்த்தி என்கின்ற அந்த மகாபெரிய பண்டிகை இன்றைய இந்த தினத்திலே வருவதால் அந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றிய ஒரு சிறிய ஆன்மீக குறிப்பை இப்போது தள்ளாமட்டிருக்கிறோம். உலகத்திலே இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதிசக்தி, மிகப்பெரிய சக்தி, அந்த ஆதி சிவனுடைய தம்பதியரான சிவபெருமான் பார்வதி தேவியருக்கு தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் இந்த விக்ன விநாயகப் பெருமான். மிகவும் எளிமையான இந்த கடவுள், ஆதிசக்தியாக விளங்குபவர், முப்புறம் எரித்த சிவனுக்கே அந்த பிள்ளையாரை வணங்கிய பிறகுதான் வெற்றி கிடைத்ததாக குரானம் கூறுகிறது. எனவே விநாயகப் பெருமானுடைய துணை இல்லாமல், அவருடைய ஆசி இல்லாமல் நாம் எந்த காரியத்தையும் துவங்குவதில்லை. அப்பேற்பட்டவர் விநாயகப் பெருமான், வல்லமை வாய்ந்த மகா கணபதி என்று கணங்களுக்கெல்லாம் தலைவராக, தேவ கணங்களுக்கு, அசுர கணங்கள், அனைத்து கணங்களுக்குமே தலைவராக இருக்கின்ற, தேவர்களின் தலைவராக இருக்கின்ற மகா கணபதி என்று அழைக்கப்படுகின்ற விநாயகப் பெருமான். அவருடைய பிறந்த நாள்தான் இந்த ஆவணி மாத வளர்வெளியிலே வருகின்ற சதுர்த்தி திதி என்று அமைந்திருக்கின்ற இந்த விநாயக சதுர்த்தி. அதே சமயத்தில் மிகவும் எளிமையான கடவுள். புரோகிதர்கள் பூஜை செய்யும் பொழுதோ அல்லது ஹோம ஜப தப தியானங்கள் செய்கின்ற பொழுது பார்த்திருக்கிறேன் என்றால், வேள்வியின் போதோ மற்றவற்றின் போதோ மஞ்சளிலால் ஆன பிள்ளையாரை பிடித்து அவற்றிடைய பிள்ளையாரை ஆவாகனம் செய்வார்கள். 2 அருகம்புகளை சொருகி அதில் குங்குமம் விட்டு அந்த பிள்ளையாரை மனதால் நினைத்து தியானித்து ஆவாகனம் செய்தால் பிள்ளையார் வந்து விடுவார். அதேபோல் மாட்டு பசுமாட்டினுடைய சாணத்தினால் ஆன பிள்ளையார் சிறிது பிடித்து அவற்றிலே 2 அருகம்புகளை சொருகி வைத்தாலும் வந்து விடுவார். மிக எளிமையான கடவுள், நினைத்த மனதால் நினைத்தாலே போதும் அங்கு ஆவிர் பவித்து விடுகின்ற ஒரு அற்புத தெய்வம். எல்லா ஆற்று நிலைகளிலும் நீர்நிலைகளிலும் பார்த்திருக்கிறார் என்றால், அரச மரத்தடியிலே நாகர்களுடன் கூடிய கணபதி பகவானை பார்த்திருக்கிறோம். குழந்தை இல்லாத தம்பதியர்கள் சுற்றி வந்து அந்த பிள்ளையாரை வணங்குவதன் மூலம் மகப்பேறு அடைகிறார்கள். பல்வேறு தரப்பட்ட மக்கள் அவர்களுடைய ஆசை அபிலாஷைகளை அந்த தெய்வத்திடம் கூறி தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்கிறார்கள். சூர தேங்காய் எனப்படும் ஒரு தேங்காயை உடைத்து அவரிடம் வேண்டிக் கொண்டு அவருடைய அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்பேற்பட்ட தெய்வம் அந்த சதுர்த்தி அன்னைக்கு எப்படி நாம் வணங்கப் போகிறோம் என்பதை பற்றிய ஒரு சிறு ஆன்மீக குறிப்பு. அன்றைய தினம் காலையிலே நல்ல ஒரு சுபமான நேரத்திலே, ராகுகாலம் முதலிய கெட்ட நேரங்களை தவிர்த்து ஒரு நல்ல நேரத்தை கணித்து அந்த நாளிலே அந்த நேரத்திலே சென்று கடைகளிலே விற்பனைக்கு வைத்திருக்கின்ற மண் பிள்ளையாரோ அல்லது பெயிண்டினால் சுமக்கு அடிக்கப்பட்டிருந்த ஒரு நல்ல பிள்ளையாரோ வாங்கி வந்து வீட்டிலே கோலமிட்டு மெழுகி ஒரு மணப்பலகை வைத்து அவற்றிலே பிள்ளையாரை வைத்து அவற்றிற்கு மாலை, நல்ல அரணி மாலை என்பதை மாற்றலாம் அவருக்கு சாற்றி, அருகம்புல் மாலை கொண்டு சாற்றி, வில்வ பத்திரம் முதற்கொண்டு அனைத்து பத்திரங்களையும், பத்திரம் என்றால் இலை, அனைத்து விதமான இலை தழைகளால் அன்றைய தினம் பூஜை செய்விக்க விட வேண்டும். துளசியை மட்டும் தவிர்க்க வேண்டும். ஒரு சிலர் அன்றைய தினம் மட்டும் துளசி சேர்க்கலாம் என்பார்கள். எப்படி பார்த்தாலும் துளசி பிள்ளையாருக்கு தவிர்த்து விடுவதே நல்லது. அதற்கென்று சில காரணங்கள் இருக்கின்றன. அப்பேற்பட்ட எளிமையான பிள்ளையாருக்கு அன்றைய தினம் நம்மளால் முடிந்த மிக எளிமையான மந்திரங்களை சொல்லி, ஓம் ஸ்ரீ லம்போதராய நமக, ஓம் ஸ்ரீ லம்போதராய நமக என்கின்ற மகாமந்திரத்தை சொல்லலாம். முடியாதவர்கள் ஓம் ஸ்ரீ விக்ன விநாயக பெருமானையே போற்றி,
ஓம் ஸ்ரீ விக்ன விநாயக பெருமானே போற்றி என்கின்ற ஒரு மந்திரத்தை கூறி அவற்றை அவரை வணங்குவதன் மூலம் உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற இடைஞ்சல்களும் தடங்கல்களும் நீங்கி உடனுக்குடன் நடைபெறுவதை நாம் காணலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புத தெய்வம், அழகு தெய்வம், குழந்தைகள் முதல் பெரியவர்களை வணங்குகின்ற பிடித்திருக்கின்ற ஒரு தெய்வம் பிள்ளையார். அந்த பிள்ளையார் சதுர்த்தியை நாம் அன்றைய தினம் வணங்குவதால் அவருடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். நேவேத்தியமாக கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, கோமேதகம், மேலும் அவுள் வெள்ளம், அவுள் பொறி போன்ற பழ வகைகள் அனைத்தையுமே படைத்து வணங்கும்படி இருப்பது மிகவும் விசேஷம். பிள்ளையார் வழிபாடு முடிந்து மூன்றாம் நாள் அந்த மண் பிள்ளையாருக்கு ஆரத்தி எடுத்து மூஞ்சூறு வாகனத்துடன் அவற்றை சேர்ப்பித்து சிறிது தயிர் சாதம் ஒரு சிறு துணியிலே கட்டி அவற்றை வழி அனுப்பி நல்லபடியாக மங்கள ஆரத்தி எடுத்து வழி அனுப்பி ஆற்றிலே கரைத்து விடுவது என்பது தொன்று தொற்று நடந்து வந்திருக்கின்ற ஒரு விஷயம். அப்படி விநாயகபெருமானை விசர்ஜனம் செய்வதன் மூலம் அவர் எல்லா இடத்திலுமே நீக்கவரம் நிறைந்திருப்பதால் ஒரு இடத்திலே கட்டுப்படுத்தி வைக்க முடியாது என்பதால் அந்த ஆற்றின் நீர்நிலைகளை அவற்றை கரைத்து விடுகிறோம். இவ்வாறு செய்து அந்த வழிபாட்டை பூரணமாக முடித்துக் கொள்கிறோம். மகாராஷ்டிராவில் பம்பாய் முதலிய பகுதிகளிலே 10 நாட்கள் இந்த கணபதி உற்சவம் வெகு விமரிசையாக கொண்டாடுவார்கள். அப்பேற்பட்ட மகா கணபதியை நாமளும் அன்றைய தினம் வணங்கி அவருடைய எல்லா அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் எல்லாம் வல்ல மகா கணபதி எல்லாவித அனுகிரகமும் பெற்றுத்தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுவது என்று நாமக்கள் கணேசையர். வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.